ஹாய் ஒன் வெல்கம் டு மர் கிச்சன் இன்னைக்கு வீடியோ வந்து ரேண்டம் விலாகாக இருக்கும் நாங்கள் எங்கள் புது வீடு கிரௌப்பிரேஷத்துக்காக ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி செஞ்ச ஃபைனல் பர்ச்சேசஸ் மாதிரி இந்த வீடியோ இருக்கும் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசண்டாக அமேசானில் வாங்கினது ஸ்டிக்கர்ஸ் வந்து கலர் கலராக நிறைய சைஸஸில் வந்து ஒரே புக்காக இருக்கும் இது எப்பவுமே இப்போ ரீசண்டாக என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்குது ஸாரீக்கு மேட்சாக வந்து எந்த கலர் பொட்டு வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசான் பர்ச்சேஸ் சிலங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்கள் யாருக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஈஸியாக ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணுற மாதிரியான ஒரு புக்லெட்டாக இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் மேக்னட்டிக் பிளானர் பார்த்துட்ருக்கீங்க உண்மையாகவே இது வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து எங்களோட நேட்டிவ்க்கு போகிறதுனாவே அது ஒரு பெரிய டாஸ்க்கு நான் மட்டுந்தான் இந்த மாதிரி நினைக்கிறேன்னு தெரியல ஆக்சுவலாக நான் வந்து வீடெல்லாம் ரொம்ப டீப்லின்லாம் பண்ணி வச்சிட்டு தான் கிளம்பி போவேன் ஏன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா லீவ் எடுத்துகிட்டு போகிறேன் ரொம்ப நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் ரிட்டர்ன் வந்த நைட்டுக்கு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கும் வேலைக்கு போகணும் பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் ஜீவனுக்கு ஸ்கூலு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வீடு எப்படி விட்டுட்டு போகிறேன்னா திரும்பி வரும்போது அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து நார்மல் ரொட்டீனுக்கு வர முடியும் ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு கிளம்பும்போது நிறைய க்ளீனிங் வேலை வந்து வீட்டில் நடக்கும் அது எல்லாமே டு டூ லிஸ்ட்டில் எழுதிக்கிட்டு எதெல்லாம் பண்ணு அப்படின்றத டிக் பண்ணியிருக்கேன் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் செம்ம டீப் கிளீனிங் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புனேன் ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா அந்த கற்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே கூடாது நிறைய தடவை அந்த ஊருக்கு கிளம்புற வீடியோ வந்து நான் டீ போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் க்ளீனிங் பண்ணி வச்சுட்டு போகிறேன்ட்டு அதனால் இந்த வீடியோவில் நான் ரிப்பீட் பண்ணல நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக என்னோடய வீக்லி மெனு பிளான் கேட்டிருந்தீங்க ஸோ ஊருக்கு கிளம்புறக்கு முன்னாடி மண்டே டு ஃப்ரைடே இருந்த மெனு பிளானை வந்து நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து ஒட்டி வச்சுருவேன் அந்த மேக்னடிக் பிளானர் வந்து நம்ம ரெஃப்ரிஜ்ரேட்டரில் ஒட்டலாம் இல்லை பீரோவில் ஒட்டி வச்சுக்கலாம் அதுவும் அமேசானில் இப்போ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கடைசி வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான வெஜிடபிள்ஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ணேன் ஏன்னா நான் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் எந்த வெஜிடபிள்ஸும் வந்து வச்சுட்டு போக மாட்டேன் அது வீணாக கெட்டு போகும் ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனாலையும் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு மெனு பிளான் எழுதிக்கிட்டு அதை வந்து நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இந்த சோஃபா இப்போ புதுசாக வாங்கின ரெக்ளைனர் சோஃபா உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் இது வாங்கினதுக்கப்புறம் ஒன்றும் நான் பெருசாக க்ளீன் பண்ணலை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணி விடலான்ட்டு என்னோடய இந்த வேக்கம் கிளீனர் ஒயர்லெஸ் அகோரோட ப்ராண்டு இப்போ நிறைய பேர் விளாகில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது நல்லா ஒர்க் ஆகுதா மேடம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் சொல்லுங்கன்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தது அமேசானில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டி நைனுக்குலாம் வந்துச்சு ஏதோ சேல் டைமில் அப்புறம் செவன் தௌசண்ட் அண்ட் எபோ இப்படி காட்டிட்டு இருக்குது பட் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ரொம்ப நாள் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு இப்போ மறுபடியும் பேக் இன் ஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு யாருக்காக வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் மூணு அட்டாச்மெண்ட்ஸ் வரும் அதில் வந்து இந்த செகண்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் கிளீனிங்க்கானது அது வச்சு தான் நான் இந்த மாதிரி சோஃபா எங்களோடய ராக்கிங் சேர் அப்புறம் ஸ்க்ரீன் எல்லாம் கூட நான் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் அப்புறம் எப்போ போல் வீடு வந்து கம்ப்ளீட்டாக வேக்கம் பண்ணுறதுக்கும் டெய்லியுமே இதுதான் யூஸ் பண்ணுறேன் எம்ஐ ரோபோ வந்து கட்டில் கடியிலலாம் போயிட்டு க்ளீன் பண்ணும் ஸோ பெட்ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் எம்ஐ ரோபோ ஆன் பண்ணி விட்டுருவேன் மெயினாக லிவிங் ரூமும் கிச்சனும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அகோராவோட இந்த ஒயர்லெஸ் வேக்கம் க்ளீனர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதோடய அப்சாப்ஷன் பவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முடி கூட இருக்காது எல்லாத்தையுமே அப்படியே சக் பண்ணி எடுத்துரும் நான் கிளம்புறதுக்கு முன்னத்து நாள் இது நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டஸ்டிங் பண்ணியிருந்தேன் ஒட்டடி அடித்து வீடு வந்து வேக்கம் பண்ணி கம்ப்ளீட்டாக மாபிங்கும் பண்ணி விட்டுருந்தேன் வீடும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஷூட் பண்ணியிருக்கேன் கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங்கும் முடிஞ்சிருச்சு அதுவே ரொம்ப பெரிய வீடியோவாக போகும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்டலை ஸோ இது வந்து தேர்ட் அட்டாச்மெண்ட் ரொம்ப சின்ன ப்ரஷ் ஒன்று இருக்கும் இது வச்சு தான் நான் பார்த்திங்கன்னா விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணி காட்டியிருப்பேன் சேம் அது வச்சு தான் சிங்க்குக்கு கீழெல்லாம் நம்ம டஸ்ட்பின்ல வந்து ஏதாவது போடும்போது அங்கங்கே தெரித்து போய் விழுந்துடும் ஸோ சிங்க்கு அடியில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிச்சனில் கற்பாம்பூச்சியே இருக்கக்கூடாது எனக்கு அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி ஆளுங்க வீட்டில் இல்லைனா திருப்பி கற்பாம்பூச்சி வந்துடும் அப்படின்றனால கிச்சனு கீழெல்லாம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் கிளம்புனேன் ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காலி ஒன்றுமே இல்லை இஃப் சப்போஸ் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ்லாம் இருந்தால் கூட நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் மோர் தென் த்ரீ டேஸ் வந்து நாங்கள் அவுட் சைட் பெங்களூர் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் பிளானாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஐக்கியாவுக்கு வந்து ஒரு வீக்கெண்டில் வந்திருந்தோம் ஒரு சாட்டர்டே வந்து ஆக்சுவலாக நான் என் ஹஸ்பண்ட் ஜீவன் மூணு பேரும் ரொம்ப காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் இல்லைன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் வீக்கெண்டில் ஐக்கியா போனதுக்கான பிளான் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வளாகு டெய்லி பார்க்குறவங்களுக்கு ஐ மீன் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ கிரவ்ரேஷன் வந்து நடக்க போகுது மேலே வந்து பேசிவ் இன்கம் ஐடியாக்காக ரெண்டட் ஹவுஸ் மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு அந்த மாதிரி கட்டிவிட்டு அது வந்து உட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரொம்ப பேசிக்கான உட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே வந்து க பண்ணியிருக்கோம் நாங்கள் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த த்ரீ பிஹெச்கே ஹவுஸ்க்கு வந்து இன்டீரியர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் மெயினாக பார்த்திங்கன்னா பெட்ரூமில் மூணு ரூமுக்கும் வந்து வார்ட்ரோப்போட கலர்ஸ் செலக்ட் பண்ணுறதாகத்தோ அந்த வார்ட்ரோப்புக்கான டிசைனில் வந்து நாங்கள் சொல்கிறது கார்பெண்டர்ஸ்க்கு வந்து பெருசாக புரியல ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிக்சராகவோ இல்லை வீடியோவாகவோ காட்டினா கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு போனால் அங்கே வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் டேரெக்டாக வீடியோ கால் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் ஐக்கியா போயிருந்தோம் ஏற்கனவே ஐக்கியாவோட கம்ப்ளீட் டூர் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருந்தப்போ நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டேன் ஒன் இயர் பிஃபோர் போயிருந்தோம் ஸோ ஐக்கியா போகணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியுது ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஏரியாவிலேருந்து பெங்களூரில் ஐக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நாகசந்திரான்னு நினைக்கிறேன் இது இருக்கிற ஏரியா ஸோ அங்கே ட்ராவல் பண்ணி போகணும் இஃப் சப்போஸ் நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போகிறதா இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆயிடலாம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக காரில் தான் போயிருந்தோம் ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து நான் போகலை செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடு மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க லிவிங் ரூம் பெட்ரூம் வார்ட்ரோப்பு கிச்சன் எல்லாம் எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்னு சூப்பராக இருக்கும் அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக வீடியோ கால் பண்ணி கார்பெண்டர்ஸ்க்கு வந்து வுட் ஒர்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியாக்காக காட்டிகிட்டு இருந்தாரு நிறைய பிக்சர்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வார்ட்ரோப் வந்து அவர் தான் எடுத்து கார்பண்டர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இங்கே வந்துட்டு தான் பார்த்திங்கன்னா அது எந்த உட் வந்து ஃபைனலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பேசி முடிவு பண்ணணும் அதுக்கான அதுக்கு தகுந்த மாதிரியான உட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ உட் ஒர்க் வந்து எப்படி வரப்போகுதுன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு வுட்டு வாங்க முடியும் சும்மா நம்ம நாம கார்பெண்டர்ஸ்ட்டை கேட்டால் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது யூஸ் பண்ணலைன்னா வேஸ்ட்டு தான் நம்ம ரிட்டன்லாம் பண்ண முடியாது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அந்த கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்ன்ற மாதிரி தான் இருக்குது செலவு வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டே போகுது முடியவனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஏற்கனவே நாங்கள் பெங்களூரில் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வுட் ஒர்க் கார்பண்டர் வச்சு செஞ்சதுனால எங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா தெரியும் ஸோ எவ்வளோ வந்து தேவைப்படும் எப்படி வந்து அந்த அதை வந்து கார்பண்டர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க எங்கே வேஸ்ட்டாக போகுன்ற அளவுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கிறனால நாங்கள் வந்து இப்போதைக்கு உட்ஒர்க் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அதெல்லாம் உங்களுக்கு நான் ஹோம் டூரில் காட்டுறேன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா எங்கள் புது வீடோட ஹோம் டூர் வரும்போது உங்களுக்கு புரியும் எதுக்காக ஐக்கியா போகணுன்ட்டுலாம் ஸோ இந்த ஐக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேபி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக என்னால் ஷூட் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஐக்கியாக்குள்ளே போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் டோட்டலாக ஃபோர் ஹவர்ஸ் வந்து விண்டோ ஷாப்பிங் நம்ம ஷாப்பிங்கே பண்ணினாலுமே ஐக்கோக்குள்ளே போனால் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து என் ஹஸ்பண்ட் போயிட்டார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது புது வீட்டுக்கு வாங்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஒரு சில டைம் வந்து ஐக்கியாவில் சேல் போட்டிருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேல் போகுது உண்மையாகவே எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து நல்லாவே டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ அப்படி டிஸ்கவுண்ட் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு சில ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் விலை வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த ஹோம் சென்டர் ஐக்கியா மாதிரி ஷோரூம்லாம் போகும்போதெல்லாம் நான் நினப்பேன் நாம் வாங்குற மாதிரி ஒரு விலையில் இந்த பொருளை ஏன் வைக்கவே மாட்டேன்றாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான விலை வந்து நம்ம பட்ஜெட்லேயே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும் அதனால் என்னோடய பட்ஜெட்டில் எது வருதோ அது மட்டும் தான் நான் வாங்கிட்டு வருவேன் இதெல்லாம் நான் வந்து மாஸ்டேஃபாஸ்ட்ரேலியாவில் பார்த்த ஸ்டீமர் மொமோஸ்லாம் இதில் தான் பண்ணுவாங்க இது வந்து ப்ரைஸு கம்மி தான் நினைக்கிறேன் தௌசண்ட் சம்திங் ஆக்சுவலாக ஐக்கியாவில் தௌசண்ட் சம்திங்ன்றது கம்மி ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படி தான் போட்டு வச்சுருந்தாங்க கிச்சன் குக்வேர்ஸே உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பேனு பின்னாடி வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஆனால் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல நம்ம ஸ்டவ்ல வச்சு சமைக்கும் போது கண்டிப்பாக அது வந்து கருக்கும் அந்த காப்பரெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க இது வந்து பாத்திரம் கழுவுற மாதிரியான ஒரு ஸ்க்ரப்பு உள்ளே வந்து நம்ம தண்ணி கூட விம் லிக்விட் அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பாத்திரம் வாஷ் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸோ ஒரு சில ஐட்டம்லாம் ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கும் ஒரு சில ஐட்டம்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நம்ம பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும் நமக்கு வந்து கண்டிப்பாக எந்த பொருள் தேவையோ அதை தான் வாங்கணும் மொதல் விஷயம் இதெல்லாம் வந்து நான் ஷாப்பிங் போகும் போகு போது நான் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த சஜஷனை எடுத்துக்கலாம் பார்க்குறதெல்லாம் வாங்கி காட்டில் போட்டோன்னா அவ்வளோதான் ஏன்னா நிறையா இங்கே பெங்களூர் இந்த மாதிரி ஷோரூம்ஸ் நிறைய இருக்கிறதுனால நிறைய விண்டோ விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணனாலே எனக்கு இதெல்லாம் தெரியுது இது பார்த்திங்கன்னா நைஃப் ஷாப்னர் புதுசாக வந்துருந்துச்சு நான் ஏற்கனவே அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட கிச்சனில் இருக்கிற நைஃப் வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினது தான் நிறைய பேர் நை நீங்கள் வந்து அந்த நைஃபுக்கு லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க லிங்க் இல்லை ஏன்னா நான் அதை ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணது நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் போய்ட்டு அதுக்கு வந்து இந்த நைஃப் ஷார்ப்னர் வச்சு திருப்பி நம்ம வந்து நல்லா ஷார்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி ஐக்கியா வந்தப்போ இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து அவைலபிளாக இல்லை இந்த தடவை பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருந்துச்சு அதுவும் ஒன் நைன்டி அந்த ரேஞ்சில் தான் வந்தது ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இந்த தடவை போனப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் எது இருக்கோ அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ எனக்கு கண்டிப்பாக அந்த பொருள் தேவை அப்படின்றது மட்டும் வாங்கினேன் இன்னொரு விஷயம் என்னோடய பட்ஜெட்டில் இருந்தால் மட்டும் மட்டும்தான் வாங்கினேன் புது வீட்டுக்காக இருந்தாலுமே நம்மளோட பட்ஜெட்டை மீறி போகுதுன்னா அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது இப்போ டிமார்ட்லாம் போனேன் அப்படின்னா எல்லா திங்ஸுமே விலை கம்மியாக இருக்கும் பட் அதுக்கு தகுந்த குவாலிட்டியில் தான் இருக்கும் டிமார்ட்டில் அளவு குவாலிட்டி தான் குவாலிட்டியில் இல்லைன்னா சொல்ல முடியாது பட் ஐ கேஸ் அ பிராண்டு குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டு ஹோம் சென்டரும் ஐக்கியாவும் ஈக்குவலி இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிற ஒரு ஷோரூமாக சொல்லலாம் செம்ம கூட்டமாக இருந்தது நாங்கள் உள்ளே போனப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏன்னா நாங்கள் காலையிலேயே போயிட்டோம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா சுத்தமாக ஷூட் பண்ணவே முடியல வீக்கெண்டில் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது ஐக்கியா ஓப்பன் பண்ணி மோர் தென் ஒன் இயர் ஆனதுக்கப்புறமும் அந்த ரஷ்ஷு வந்து குறையவே இல்லை இது வந்து கா மில்க் ஃப்ரோத்தர் நம்ம பேட்ரி போட்டுட்டு ஆன் பண்ணால் அது வந்துட்டு உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் அது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் அமேசானில் பார்த்தீங்கன்னா அது மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எப்படி வந்துச்சு ஸோ அதெல்லாம் சேல் போட்டு போட்டிருந்தாங்க அதனால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த காஃபி கப் கோஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது பார்க்குற க்யூட்டாக இருந்ததுன்னு எடுத்தேன் பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால வச்சுட்டேன் டீ கப்பெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான செராமிக் டீ கப் கிளாஸில் இருக்கிற டீ கப்ஸும் விலை கம்மியாக தான் இருந்தது இப்போ ஏதோ சேல் போட்டிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கான ஆஃபர் வந்து நிறைய இதில் போட்டிருந்தாங்க அப்புறம் நியூ இயர் சேலுன்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க நல்ல ப்யூர் ஒயிட் பிளேட் கப்பு சாசர் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப் பவுல் இந்த மாதிரி திங்ஸ்க்குலாம் நல்லாவே டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க இது வந்து டீ கெட்டில் நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு சுடுதண்ணி வந்து காய வைக்கிற மாதிரியான கெட்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் இன் ஐக்கியன்ற மாதிரி சொல்லலாம் நிறைய யூடியூபர்ஸ் வீடியோவில் இந்த மாதிரி பவுலெலாம் நான் பார்த்துருக்கேன் நானும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தான் நினச்சேன் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ரைஸ் போட்டிருந்தாங்க எதுவுமே நம்ம வாங்கக்கூடிய ஒரு விலையில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப சின்ன போல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வில கம்மியாக தான் இருந்தது பட் இருந்தாலும் நமக்கு பெரிய பவுல் எடுத்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் மெயினாக கேக் பண்ணுறவங்களுக்கெலாம் மிக்சிங்க்கு வந்து இந்த பவுல் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ப்ரைஸ் வந்து நம்ம பட்ஜெட்டில் இல்லை அப்படின்றனால நான் வாங்கலை இது வந்து புதுசாக ஐக்கியால் நான் பார்த்தேன் இது கோட்டிங் வந்து இந்த கலருன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரில ஆக்சுவலாக மட்டும் மட்டும்தான் மிக்ஸிங்க்கான பவுல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க இதுவும் மோர் தென் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த ப்ரைஸில் இருந்துச்சு இந்த பெரிய போர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே நான் ஐக்கியம் போயிருந்தப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து தௌசண்ட் ஒன் அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைஸஸ் இருக்குது இந்த ஸ்டீல் போலில் ரொம்ப பெருசு மீடியம் சின்ன பவுல் அந்த மாதிரி இருக்குது இதுவும் நம்ம வந்து சப்பாத்தி மாவுப்பை செய்கிறதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேக்கு மிக்ஸிங்க்கான மிக்ஸிங் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ப்யூர் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பவுல் கப்பு பிளேட்டு அப்புறம் சின்ன சாஸ் பேன் மாதிரி சூப் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க நான் வந்து இந்த பிளேட்ஸ் வாங்கினேன் ரெண்டு பிளேட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலேயே ஐக்கியில் நான் என்ன நான் வாங்கினேன் அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாக் கலர் பிளேட் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டு பிளாக் ரெண்டு ஒயிட்டுன்ற மாதிரி ரெண்டு பிளேட் அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சாஃப்ட் ஐஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான குவாலிட்டியிலையும் இருக்குது ஜீவனுக்கு வந்து இந்த பாண்டாலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தான் பட்டு பர்ச்சேஸ் பண்ணலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது வீடு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு டைலம் வேறு இருக்கும் ஸோ இப்போதைக்கு பெருசாக எதுவும் வாங்க வேண்டாம் ரொம்ப எசென்ஷியலான திங்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் பார்த்துட்ருந்தேன் இந்த மாதிரி பேம்பூ பேஸ்கெட்லாம் வந்து இங்கே பெங்களூரில் நான் எங்கேயுமே பார்க்கல சரி ஓகே ஐ எடுக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்பில் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை டவல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் பட் ப்ரைஸ் வந்து ஐ திங்க் நியர்லி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இந்த பேஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்தது குவாலிட்டி வைஸும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது ஒரு சிலது வந்து நல்ல ஃபைன் ஃபினிஷிங்கில் இருந்தது ஒரு சிலது அந்த மாதிரி இல்லை ரஃப்பாக இருந்தது இது வந்து அந்த பணவோட கூட இதெல்லாம் வந்து நமக்கு வெளியே பிளாட்ஃபார்ம்ல விற்கிறவங்க கிட்ட ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்ம வாங்கணுன்னா பேசாமல் அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம் பட்டு இங்கே ஐக்கியாவில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து எனக்கு வாங்குறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை ஆனால் நிறைய பேர் இந்த கூடை தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர்த்தோட ஷாப்பிங் கார்ட்டில் இந்த கூடை இருந்துச்சு சரி அதனால தான் நானும் எடுக்கலான்னு போனேன் கண்டிப்பாக நான் வாங்கக்கூடிய விலையில அதுவும் இல்லாமல் அந்த பொருளுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ரோப்பில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ்கெட்டு இதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக டூ நைன்டி நைனுக்கு வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிங்க் கலர் பேஸ்கெட் வாங்கியிருக்கேன் இந்த வீடியோலேயே நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஐக்கியா போனப்போ அந்த ஆர்கனைசர் பேஸ்கெட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு இப்போ ஆஃபரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி நைன் போட்டிருக்காங்க போத் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அண்ட் ரியல் பிளான்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐக்கியாவில் கிடைக்கும் என்னோடய லிவிங் ரூமில் இருக்கிற ஃப்ளவர் வேஸில் இருக்கிற நிறைய பஞ்சஸ் வந்து நான் இப்போ ரீசண்டாக ஐக்கியில் பர்ச்சேஸ் பண்ணது தான் ப்ரைஸ் வந்து ஒர்த மணியாக இருக்கும் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான குவாலிட்டியில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம் ரியல் பிளான்ஸும் அங்கே இருக்குது ஸோ இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய வந்துருந்துச்சு மேபி பிகாஸ் ஆஃப் கிறிஸ்மஸ்னு நினைக்கிறேன் கிறிஸ்மஸ்க்காக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போது உங்களுக்கு நியூ இயர்க்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுனா கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் மேபி கிறிஸ்மஸ்க்காக இல்லைன்னா நியூ இயருக்கு வந்து நிறைய பேர் டெக்கரேஷனுக்கு வந்து விரும்புவீங்க அதுக்காக காட்டியிருக்கேன் லிவிங் ரூமில் வந்து இன்டோர் பிளான்ஸ் மாதிரி இதை வந்து நீங்கள் வைக்கலாம் அதாவது ரியல் இன்டோர் பிளான்ஸும் அங்கே கிடைக்கிது இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஐக்கியாவில் வந்து கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷனாக சொல்லுவேன் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ரூமில் இன்டோர் பிளான்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு இல்லை நீங்கள் பால்கனியில் நீங்கள் வந்து பிளான்ஸு ரியல் பிளான்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பியூர் ஒயிட்டில் இருக்கும் ஸோ நாங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லேயும் கம்ப்ளீட்டாக வீடியோ பண்ணி முடிச்சிட்டாரு என் ஹஸ்பண்ட் கார்பெண்டருக்கு வந்து வீடியோ கால் பண்ணி எல்லாம் காட்டிட்டு அவரும் வந்துட்டார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நானும் ஜீவனும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பில்டிங்கு போயிட்டுருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குடோன் மாதிரி இருக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஃபர்னிச்சரெல்லாம் வந்து அங்கே பிக்சர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் ஃபோ ஃபோனில் இங்கே இந்த கவுண்டரில் வந்து நம்ம தேடி நாம தான் அந்த ஃபர்னிச்சர் வந்து எடுத்துக்கணும் அசம்பிள் பண்ணுறது எல்லாமே நாம் தான் பண்ணிக்கணும் ஸோ கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன் ஐக்கியலாம் வாங்கினா ஃபஸ்ட் ஐட்டம் பார்க்குறீங்க இது வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மிக்ஸிங் பவுல் மாதிரி தான் நம்ம வந்து மைதாலாம் சலிக்க சலிப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இது தான் கேக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இப்போ ஓடிஜி இருக்கிறனால அடிக்கடி நாங்கள் கேக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து சால்ட்டுன்னு பெப்பர் போட்டு வச்சுக்கிற மாதிரியான கண்டெய்னர்ஸ் அ செட்டாக வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ் வந்துச்சு கீழே வந்து கிளாஸ் மேலே ஸ்டீல் மூடி கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக கொடுத்துருக்காங்க நல்ல பெருசு அதுக்கப்புறம் மீடியம் ஹோல் ஸ்மால் ஹோல் அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து ஒன் நைன்டி நைனுக்கு உண்மையாகவே வர்த்தமணின்னு சொல்லுவேன் இதுதான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன் மில்க் ஃப்ராத்தர் இது வந்து ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ்னு போட்டிருந்தாங்க ஆஃபர் ப்ரைஸு ஸோ காலையில் வந்து ஃபில்டர் காஃபி நம்ம போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேட்ரி உள்ளே போட்டிருக்கேன் ஆன் பண்ணும்போது இது வந்து ரொட்டேட் ஆகும் நல்லா நுரைக்க நுரைக்க காஃபி குடிக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது இந்த பிளேட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேட் ஐக்கியால் எடுத்திருந்தேன் நல்லா ஹெவி வெயிட்டு செம்ம வெயிட்டு கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா பிளேட்டு ஆடாமல் அப்படியே நிற்கும் ஸோ பியூர் ஒயிட் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஐக்கியா பெஸ்ட் பிளேஸாக நான் சொல்லுவேன் இந்த ஆர்கனைசரும் உங்களுக்கு நான் வீடியோலையே சொல்லியிருந்தேன் நான் அதுக்கு முன்னாடி போயிருந்த டைமில் இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ்னு போட்டிருக்காங்க இது வந்து யூஸ் பண்ணாதப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் நிறைய கலர்ஸில் இருந்தது நான் வந்து என்னோடய வாட்ரோப்பில் சாரீஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிங்க் கலர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புறக்கு முன்னாடி எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஒரு வேக்கம் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா அகரோவோடது நான் வேக்கம் வித் மாபுன்ற மாதிரி வாங்கியிருந்தேன் என்னோடய மாமியாருக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தடவை லக்கேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நார்மலாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் மட்டும் இல்லாமல் புது வீட்டுக்குன்னு நிறைய பேக் பண்ண வேண்டியதாக இருந்தது இது வந்து எப்போவுமே நாங்கள் பேக் பண்ணியிருக்கிறது திவான் மேலே இருக்குது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வேக்கம் கிளீனர் அங்கே போயிட்டு புது வீடு க்ளீனிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் க்ரௌ பிரேஷத்துக்கும் முன்னாடி வந்து கிளீனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் என் மாமியார் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டியன் வசல்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க இது வந்து அந்த டச்சு ஓவன் வித் பேனுன்ற மாதிரி பிரியாணி தம் போடுற மாதிரியான ஒரு இதுவும் ஒரு பெரிய சைஸ் கடாயும் எடுத்திருக்கேன் அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன்ன்றனால செம்ம ட்ராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா எனக்கு எதுவும் ஷூட் பண்ண முடியல ஸோ இப்போ ஊரில் தான் இருக்கும் கிரகப் பிரேஷர் வேலை வந்து போயிட்டுருக்கு இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த வ்ளாக்ஸ் வரும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் புது வீடு கிரகப் பிரேஷர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு सब्सक्रेबा तैंक्यू